திருச்சூர் அருகே கொரோனா பாதித்த குழந்தைக்கு வாய் வழியாக மூச்சு செலுத்தி உயிர் பிழைக்க உதவிய செவிலியர் தனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கருதி குழந்தைக்கு செயற்கை சுவாசம் அளித்ததாக கூறியுள்ளார். திருச்சூர் மாவட்டம் புதுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜா என்பவர் அங்குள்ள குடும்ப நல மையத்தில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். ஸ்ரீஜா விடுமுறையில் வீட்டில் இருந்தபோது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மயங்கிய நிலையில் இருந்த தனது 3 வயது குழந்தையை வீட்டுக்கு அவசர அவசரமாக கொண்டு வந்தார். தன்னுடைய குழந்தை இறந்துவிட்டதாக கருதிய குழந்தையின் தாய் கதறி அழுதார். குழந்தையை கையில் வாங்கிய செவிலியர் ஸ்ரீஜா கொரோனா தொற்று பாதிப்பால் தொடர் வாந்தி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை மயங்கிய நிலையில் இருப்பதை தெரிந்து கொண்டார். தாயிடம் இருந்து குழந்தையை வாங்கியவர் குழந்தையின் வாயோடு வாய் வைத்து செயற்கை சுவாசம் அளித்து முதல் உதவி செய்தார். இப்படி பலமுறை செய்ததால் குழந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. குழந்தையும் மெதுவாக கண் திறந்து பார்த்தது. உடனடியாக குழந்தையை அதன் பெற்றோர் மற்றும் தன் கணவர் பிரமோத்துடன் அவசர சிகிச்சை அளிக்க அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தற்போது அங்குள்ள மருத்துவக் கல்லூரி கொரோனா சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். டாக்டர்கள் கூறுகையில் சரியான நேரத்தில் செயற்கை சுவாசம் அளித்ததால் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடிந்ததாக கூறி செவிலியருக்கு பாராட்டு தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீஜா கூறுகையில் தனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கருதி முதல் உதவி சிகிச்சையாக செயற்கை சுவாசம் அளித்தேன் என்றும் குழந்தையின் உயிர்தான் முக்கியம் என்றும் தனக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படும் என்பது பற்றி கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது ஸ்ரீஜா வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்.